குமுதி தமிழ்மொழி இறைவாழ்ந்து வழங்கிய அவருக்கு நன்றி. நெஞ்ச மல்லி கொஞ்சம் விஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுக தமிழ் வந்தோரை வரவேற்க வருகை நற்க இருப்போருக்கு வளமான வாய்ப்புகள் நல்கிட வருகிறார் தில்லை நடராசர் எம்பெருமான் திருநாமத்தை கொண்ட மதுரை கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டபிள்யூ நடராஜன் அவர்களை முறையே வரவேற்புரை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவர் தாண்டி அந்த தனி ஊர்களை வந்துடாதுன்னு தெரிஞ்சதுனால விளையாண்டுட்டே இருக்கும்.
ஏன்னா இங்கே கயிறு இருக்கு, பிடிமானம் இந்த நுனி நம்ம கையில் இருக்கிறதுனால அது போனாலும் பரவாயில்லையா? கடைசியில் வந்து ஒரு அடி கொடுத்த உடனே இந்த உலகத்தினுடைய உயிர்களுக்குள்ள இல்லை ஏகன் அநேகன் இறைவனின் பொறுத்து என்று மணிக்காக சொல்றது போல இந்த இறைவன் வந்து ஏகன் தனி நபர்கள், அவன் அநேகனாகவும் இருக்கின்றான், எல்லா உயிரிழப்புகளும் இருக்கின்றான், அன்னிப்பவனாக இருக்கிற பக்கங்கள் நெருங்கி இருக்கிறான் என்றெல்லாம் உணர்த்துவதற்காக அந்த முதல போட்ட ஒரு அடி. அதனால வேலைக்காரர்கள் அடிக்கக்கூடாதுங்கிற செய்தியும் அந்த மணிக்கு கோவிக்கல் அமைப்பு அடிச்சிடக்கூடாது. மனித உரிமைகளுக்கு எதிரானது, வேலை கையான வேலை சொல்லணும், இல்லாட்டி கோவிக்கல் என்று தவிர இந்த விஷயங்களை எல்லாம் பாடியவர் 13 நூற்றாண்டைச் சேர்ந்த பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் பாடிய திருவாள வாழ்ந்தையார் திருவிழாப்பாளர் நூல். அதன் பிறகு பரவலாக மிக சிறப்பாக எல்லோரும் அறிந்தது பழஞ்சோதி முனிவருடைய திருவிழாவை பாடணும். அது 17 நூற்றாண்டைச் சேர்ந்தது. அதன் பிறகு கடவுள் மாமுனிவர் என்பது எட்டு உத்தரகோசை வந்த உத்தரகோச மங்கிர் புராணம் அதிலேயும் மணிப்பாக்கள் வரலாறு வருகிறது. கடம்பவன புராணத்திலே வருகிறது. திருப்பெருந்துறை புராணம் எழுதிய அந்த புராணத்திலேயும் அது வருகிறது. ஆக இப்படி மாணிக்க மாசருடைய வரலாற்றை மீண்டும் மீண்டும் பல்வேறு புராண கதைகள் எடுத்து சொல்லுங்கள். அந்த செய்தி ஒவ்வொருவருடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி மீண்டும் மீண்டும் வருகின்றன என்பதை பார்க்கணும். அப்ப இந்த திருவிழாவில் மாணிக்கவாசருடைய வரலாற்றை பற்றி நாம் மிக பெரிதாக புதிதாக சொல்ல வேண்டியிருந்தேன். அவர் 16 வயதுக்குள் எல்லா விதமான கிளைகளையும் கற்று சேர்ந்தார். அறிவு வளர்ச்சியினுடைய எல்லையை மாணிக்கவாசர் பார்க்கிறார். அது காரணம் அவர் மட்டுமல்ல, நம்முடைய சைவ மரபுப்படி சொல்லுவதாக இருந்தால் அவருடைய முன்வினை பயன். மாணிக்க வாசர் குதிரை வாங்குவதற்காக கஜானாவில் வந்து பணத்தை எடுத்துட்டு போறார். போய் திருப்பூரத்துறையில போய் பார்த்துட்டு அந்த குதிரை வாங்குகிற கொண்டு போன பணத்தை பொதுமக்களுக்காக அடியவர்களுக்காக இறைவனே ஆணை ஒவ்வொரு புராணாகவும் ஒவ்வொரு மாதிரி சொல்றார். அதை குடன் சொல்லித்தான் அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற போது மாணிக்கவாசன் நிலை எப்படி இருந்தது என்று பார்க்கிற போது சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற ஒரு ஒரு தன்மை ஒரு நிலையில அவர் இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு அந்த மனநிலை ஏற்படுகிறது. உண்மையிலேயே அங்கே அந்த இறைவன் ஆசிரியர் வடிவத்திலே அமர்ந்திருந்த இறைவனை பார்த்த உடனே அவர் தன்னை மறந்து அப்பர் பெருமான் சொல்வதை கூட தன் நாமம் கேட்டு கலைப்பட்டான் அங்கே கலைவந்தாக்கு என்று சொல்வதை கூட அந்த ஆசிரியருடைய திருவடிகளின் மீது அவர் கலைப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், ஒன்று மிக முக்கியமானது அவருடைய மனதுக்குள் ஏற்பட்டிருந்த ஒரு ஆன்ம பரிபக்குவம், அதை சித்தாந்தம் ஒரு கலை சொல்லால் அதை குறிக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம். எனவே அவர் இப்படி முன்பணி பயன் காரணமாகவும் தன்னுடைய பெற்றோருடைய முயற்சியின் காரணமாகவும் எல்லா விதமான கலைகளையும் அவர் கற்று புகழ் பெற்று விளங்குகிற நிலையில் அவர் பாண்டியனுக்கு அமைச்சராக நியமித்துள்ளார். அதை தயவு செய்து நீங்கள் இதையெல்லாம் அந்த புராண காலத்தினுடைய நோக்கத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் யாரையாவது அவரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எல்லா கலைகளையும் கற்று எல்லா வணிகங்களையும் இதாகி அவர் வந்து அப்படியெல்லாம் இருக்கணும். இப்ப வந்து இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் மிக எளிதாக எல்லா பதவிகளையும் முடித்து விடலாம். ஆனால் பாண்டியன் வந்து அவரை அமைச்சராக பல அமைச்சர்களை ஒருவராக நியமனம் செய்த போது அவர் அறிவினுடைய தெளிவில உயரத்திலே இருக்கிறார். அப்போது அவருக்கு என்ன பொறுப்பு என்ன இலாக்கா கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பத்தி இந்த பெருமக்கள் பணியோர் வந்து அதை எழுதுகிறார். என்ன இலாக்கா கொடுக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். பழைய புராண படங்கள்ல ராஜா உட்கார்ந்து இருப்பாரு, பக்கத்துல அமைச்சர் தான் ஒவ்வொருத்தரும் தான் இருப்பாரு. ஆனா அப்படி இல்லை, உண்மையிலே நிறைய அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. இருக்கிற மாதிரி சில சமயங்கள் முதலமைச்சர் தலைமை அமைச்சர் வந்து நம்ம எல்லாம் மந்திரி சபையில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க பேரோட சொல்ல முடியாம ஒருவராக மாணிக்கவாசர் நியமித்தார். மாணிக்கவாசருக்கு என்ன வேலை அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மாதிரி இந்த பாதுகாப்பு ஆன வேலைகளை அதை கவனிக்கிறார். அப்போ என்ன சொல்றாங்க
நம்ம தேஞ்சி வயசாகி போச்சு, அதெல்லாம் புதுசாக மாற்றம் சொன்னோடனே அவர் பாண்டியத்தில் பணவோட நம்பிக்கை வச்சு வேலி பொருள் எல்லாம் எடுத்து இந்த ரகணா இருக்கிறவங்க அப்படின்னா இங்கேயிருந்து அந்த காலத்தில் யாராவது சொல்ல மாட்டாங்க. ஃபைல் போட்டு அதுக்கு ஆர்டர்லாம் வாங்கி எஸ்டிமேட் வாங்கி ரெண்டு மூணு கொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் கடைசியாக தான் பணத்தை வந்து கொடுப்பாங்க. அதுவும் பணமாக போட்டு இவர் கையில் சாமி எடுத்து கொடுத்து இவர் திறந்து வேண்டியதை எடுத்துட்டு போன சொல்கிறார். அவர் அதை திறந்து அவர் மணி பாசம் இல்லையா நிறைய எடுக்கல, அது பெரும்பொருள் எடுக்கிறார். குதிரை வாங்குற தேவையான எடுத்துக்கொண்டு இந்த குதிரை வாங்குற பணி ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சுக்கநாத பெருமானை வழிபட்டு அவர் பிறப்பு போறார். அதெல்லாம் ரெண்டு மூணு புராண ஆசிரியர்கள் வேறுபட்டா சொல்றாரு. நீ வந்து நல்லபடியாக முடியும் ஒருத்தர் குருவோட தலையில நெஞ்சில பூசி விட்டு ஒருத்தர் போறார். அப்பவே இவருக்கு வந்து அந்த ஒரு அறிகுறி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இப்ப பரஞ்சோதியார் அப்படி எழுதுறாரு. பெருமர பள்ளியிலிருந்து அப்படி எழுதுற அவருக்கு அங்க போய் குதிரை போன இடத்துல திருப்பரத்துல போயிட இப்ப இருக்கிற ஆவுடையார் கோயில் என்று சில வரக்கூடிய ஊர் கண்ணத்துல நமக்கு தெரியாம போச்சு. அப்புறம் என்ன ஊர் பேர் மாறுறதுனால அப்புறம் ஐயா கிட்ட அது வந்து ஆவுடையார் கோயில். அங்கே போய் அந்த இறைவனுடைய காட்சியை பார்த்த உடனேயே இவருடைய மனதுக்குள்ளே பெரிய புறவாக இவருடைய மனதுக்குள்ளே பெரிய சிலிப்பு ஏற்படுது, ஒரு மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்படுது. நம்ம ஊரில் இருக்கிற பின்பாக்க போகும்போது பையன் நம்ம பார்த்து இந்த பொண்ணு தான்ப்பா இருக்கேன் என்னப்பா உடனே பொண்ணு ரொம்ப நல்ல பணப்பா இப்போ பார்த்து அனுப்பிட்டு பொண்ணை பார்த்தாலே தெரியுதுப்பா அது நல்லா பணப்பா அது கேட்டேன். அப்புறம் பிறகு தான் தெரியும் நல்லா பணம் முன்னாடி வந்து ரொம்ப கொஞ்சம் நீ எல்லாம் சொல்லப்படாத உங்கள் வாழ்க்கை நீங்கள் அனுபவப்படாது அம்மாவை கல்யாணம் பண்ணி எவ்வளோ நீ அதெல்லாம் நீ என்ன சொல்லப்படாத அம்மாவை கல்யாணம். ஆனால் பார்த்த உடனே ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வுனால மனித வாசகத்துக்கு அப்படியே இருந்தார். அப்போது இறைவன் அவரை அடுத்து அழைத்து அவருக்கு திருமணி சூட்டுகிறார். மாதங்கள் அவரை அருகில் அழைத்து அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை அவருடைய காதலில் ஓடுகிறார். இந்த ரெண்டு தான் எப்படி தெரியுது அப்படின்னா அதுக்கு அற்புதமா அந்த பாட்டை பதிவு பண்றார். அவருக்கு கிடைச்ச அவருடைய மனதுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கிய ஒரு விஷயம் எது என்று கேட்டால் அந்த ஐந்து எழுத்து மந்திரம் தான். அப்ப நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை அதனால என்ன முதல் அவர் வாழ்ந்த முதல் நமச்சிவாய வாழ அப்புறம் ரெண்டாவது சூட்டிய திருவடி நாதன் இந்த ரெண்டு நடந்ததுதான் நான் என்ன ஆனேன் என்னுடைய மனதிற்குள் எப்போதும் இருக்கின்றார் இமை பொழுதும் என்ன படிக்கிறீங்களா ஒரு பெரிய இனி மாதிரி ஒரு ஆணவம் சொல்லிக் கொடுப்போம். நீங்க எடுத்து படித்தால் ஒன்று அப்ப பெரிய கஷ்டமா என்னன்னு ஒண்ணு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வழி சனிப்பாம்பு இறந்துடனே ஆசரம் நல்லதுல அது மேல இருக்கிற ரெண்டு வரி தான் கீழே இருக்கிறதே எனக்கு தனியா இருந்து தெரிஞ்சது ரொம்ப எளிமையான பாடல். அதனால அந்த கான்டெக்ட் அந்த சூழலை புரிஞ்சு பார்க்க நமச்சிவாய வாழ்க்கை நாதன் பாழ்வாழ்க்க இமை பொழுதும் என்னென்று நீங்கள் தான் பாழ்வாழ்க்க என்று அவர் பாடுவதனுடைய அடிப்படையே அவருடைய மனதிலே ஏற்பட்ட மாபெரும் கிளர்ச்சி தான் அதற்கு காரணம் என்பதை நாம் அவருடைய இருந்தது. அப்போ அந்த இறைவனுடைய அந்த உபதேசம் அதன் பிறகு கண்ணடி சூட்டி நாமம் சாட்டி ஆசாரம் கூட்டி செம்மை அங்கெடுத்து செவிக்குலத்து உபதேசித்தான் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அவர் பாடிய அந்த பாடல் இந்த பெருமற்ற புலியூர் நம்பியினுடைய திருவிழா புராணத்தில் என்ன இருக்கு என்று கேட்டால் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அவர் என்னென்ன பக்க பாடினார் எனக்கு உண்மையிலே தலைப்பு கொடுத்து இவர் இங்கே பத்து பதினஞ்சாவது நான் கணவன் கூட எனக்கு மாணிக்க வந்திருக்கேன் காலத்துக்கு மாதிரியே நான் கூட மாணிக்க வாசல் வந்தாலே போதும் வரமாட்டார் என்ன நிறைய தெருமாறிக்கணும். ஆனால் என்னன்னா திருமாசலம்னா அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் இதெல்லாம் அப்போ என்ன பிறவி என்னும் இக்கடலில் நீந்த தன் பேரர்கள் தந்து அருளினான். இப்போ பாருங்க அந்த மாணிக்கவாசல் வந்து கடவுளை எப்படி பார்க்குறாங்க இலக்கணத்தில் மூணு சொற்கள் இருக்கு ஈ தா சுடுன்னு ஈங்க சொல்ல ஈந்துன்னு போட்டால் கூட இந்த கடவுள் கடை கேட்டால் போகாது சரியாக தான் இருக்கு. கொடுத்தனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் தந்து என்று தந்து என்று சொல்லும் போதே சமமான ஒருவர் மந்திரத்தை உபதேசித்த போது அப்போதே இவர் சிவ வடிவத்தை அடைந்து விட்டார் என்பது மாணிக்க அனுபவத்திலிருந்து சொல்றார். அப்ப நான் இறைவன் என்ன சமமா நினைச்சு பாருங்க
இப்ப பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேர் அருள் தந்துங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கு. நீ வந்து சும்மா அங்கே போயிடக்கூடாது, படிச்சுட்டு தாண்டி போட்டீங்கன்னா போயிடலாம், ஒண்ணு உங்களுக்கு அவருக்கு சிறப்பு தெரியாம. அப்ப அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் புறம் புக விட்டு நல் உறவு செய்தியை உயம் கொண்ட பிரான் தன் உண்மை பெருக்கமாம் திறனை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னித்து கடுமையான. இப்படி எனக்கு உபதேசம் செய்த இறைவனுடைய அந்த திருவடிகள் என்னுடைய கலையின் மீது மன்னித்துகள் மன்றதென எப்போதும் அது நினைவுக்கு இருக்கும் என்று அந்த செல்வி பத்து என்ற ஒரு பற்றை பாடுகிறார். அதன் பிறகு இவர் ஒரு பெரிய அதிசய உணர்ச்சி ஏற்படுகிறது. நமக்கு என்ன இது நமக்கு முடியாத வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கிறார், அதிசயப்படுறார். அது பேர் வந்து அதிசய பத்து என்று ஒரு பத்து பாடல்களை அவர் பாடுகிறார். இப்படி அவர் தன்னுடைய நிலை மறந்து அந்த காட்சியில ஈடுபட்டு இருந்த அந்த அதன் நிகழ்வுக்கு பிறகு கூட வந்தவங்க சும்மா இருப்பானா, கூட வந்து ஆட்கள் போனா அவங்க வந்து இவர் எப்படா பதவியிலிருந்து தூக்குறது ஒரு நல்ல ஒரு இளைஞர் அமைச்சர் அந்த சொன்னாரு. மனதிற்கு ஒரு கவிதை இருந்தார், ஒரு இளைஞர் ஆனால் அமைச்சர் போராடுவதும் சரி செய்வதும் சரிகளை புரிந்து கொள்வதும் சரிகளிலிருந்து மீண்டு எழுவதுமே வாழ்க்கை நடிந்தார். நான் ஒரு தொலைவில் ஒரு கவிதை ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு பெயரை வந்து இறைவன் சூட்டியதாகத்தான் திருவிழா புராணங்கள குறிப்பு மாணிக்க வாசக நீங்க நில் என்று கூறி அவர் கொஞ்ச நேரம் நீங்க இரு என்று சொல்லி விட்டு எல்லோரும் அழைச்சிருக்க ஒரு அனுபவத்தில் அவங்க கூட பகிர்ந்துருக்கேன். தாய் பாப்பா மேல ரொம்ப பெரிய ஆர்வம் வந்து ஒரு முறை நானும் இந்த அம்மாவும் காட்டில் போயிட்டு இருந்தோம். அப்ப செல்போன் எப்பவுமே என்னுடைய பாக்கெட் தான் இருக்கேன். இந்த செல்போனை வந்து நான் கார்ல பக்கத்துல பேசிட்டு சீட்ல வச்சிருக்கேன். அந்த விட்டு ஒரு மருத்துவர் ஒரு அம்மாவை நலம் விசாரிக்கிறக்கா போனார். மருத்துவர்கள் நோய்க்கா கூட நல்லா இருக்கா கேட்கறக்கா போனார். அது கோயிருக்கூடாது, ஒரு புது முதல் அது நாளாச்சு அந்த அம்மாவை பார்த்து கேட்டு வரும் ரெண்டு பேரும் ஏற்படும். இந்த செல்போனை மறதியாக காரில் போயிருக்கேன். போனேன் பேசு பத்து நிமிஷம் எடுத்துருந்து வந்து காரில் ஏறிக்கேன். செல்போனை மிஸ்டர் கார்டு நான் வந்து அந்த விடுபட்ட அந்த அழைப்பை எடுத்து திரும்ப போட்டேன். என்ன கூப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு யூஜிசிலிருந்து உங்களை இப்போ கூப்பிட்டாங்க, நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லையா. அது பிறகு என்கிட்ட கேட்டாங்க, நான் திரும்ப ட்ரை பண்ணது அவர் கிடைப்பாருன்னு சொன்னேன். அவங்க திரும்பவும் முயற்சி பண்ணிக்காக கிடைக்கல. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா யூஜிசியிலேருந்து வந்த காலத்தில் ரெண்டு காலம் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடிவு எடுத்தாங்க, சரி இந்த ஆள் சரிப்பு வர மாட்டாரோ பார்த்துட்டு அப்புறம் அவசரம் வாழ்க்கையில் அவங்க வேற ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது போகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு பின்னாடி நான் அதை பற்றி அப்போ நான் வருத்தப்படலை. அந்த வேலையை கொஞ்சம் ஒரு வாரம் பத்தலாம் கூட எங்கேயாவது பழனிக்கு வந்து வான கூப்பிடலேன்னு அவர் பல இடங்கள் வரல. யார் யாரையும் கூப்பிடறாரு எப்ப நடக்குமோ அதுதான் நடக்கும். மாணிக்க வாசகர் இன்னும் நான் இது வரைக்கும் நான் சீரடி போனது போன நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு வேலை வந்துருக்கு, சரி அவரை பார்த்து கூப்பிடட்டும். இன்னொரு முறை யூஜிசியில் பேப்பர் கேட்கலாம் கூப்பிட மாட்டேன். ஓய்வு பெற்றவர்கள் கூப்பிடணும். அதுக்கிட்ட அடுத்த அளவு நிரப்பிடுவானே அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு முடியாது அவரை கால் வழியெல்லாம் இருக்காங்க மாணிக்க வாசக இங்கு நீர் என்று கூறிட்டு அவர் அந்த சிவகணங்களோட தான் வந்ததாக குறிப்பிட்டவர் அப்படின்னு சொல்ல போயிட்டார். அப்ப இவர் வந்து அவரது ஏற்பட்ட வந்து உணர்ச்சி பத்துன்னு ஒரு பத்து பாட்டு அவர் பாடுறாரு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்ல ரொம்ப உருக்கம் இருந்த இலக்கியங்கள் திவ்ய பிரபந்தங்கள் ரொம்ப உருக்கமா இருக்கும். உன்னுடைய வாசல படியா கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு இன்னொரு திருவாரூர் கம்பி நான் பிறக்க மாட்டேன் நான் கேட்பாரு ஒரு ஆண்டு
ஏதாவது ஒன்றாக ஆகி உன்னை நான் பார்க்க வேண்டாமா என்று கேட்கின்ற கேள்விகள்லாம் உண்டு. இந்த பாருங்கள், நீண்ட மாடும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விரும்பினேனை ஆண்டு கொண்ட என்னார் அமுதை அல்லூர் உள்ளத்து அடியாரும் வேண்டும் வாய்விட்டு அலறி விரையார் மலத்தூவி பூண்டு கிடப்பது என்றுகளோ என் பொன்னராமணியை உணர்ந்தேன். அதாவது வடிவமைக்கப்படாத மாணிக்கமாகிய உன்னை நான் எப்போது உணர்ந்தேனா உன்னுடைய என்னுடைய உயிரை கலந்து எப்போது இருப்பது என்றுகளோ என்று இந்த தமிழ் மொழியில் அந்த உணர்ச்சி குறிப்பு சொற்களை திரும்பாது. இங்கிலீஷ் இங்கிலீஷ் அலாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட வாக்கிட்டு கூட அதுல எல்லாம் அடக்கம் புரியணும். இங்கேதான் அந்த அசை சொற்கள் இந்த இடை சொற்கள்னா அது ஒன்னொன்னு பெரிய பொருள் குறிப்பு கொண்டவை. அப்போ இந்த உணர்ச்சி பத்து என்ற அந்த பத்துல அவர் தன்னுடைய இதெல்லாம் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு அவர் மதுரைக்கு வருகிறார். அவர் மதுரையில் அவர் ஓலையை போகிறது. ஓலை போனோடனே அவர் அப்போது திருப்பரந்துறையில் இறைவனை போய் வேண்டுகிற போது அவர் நீ மதுரைக்கு போகணும்னு சொல்லிடுறார். மதுரைக்கு வந்துடுறாரு. வந்து மன்னன் கிட்ட சொல்றாரு. குதிரை வந்துட்டே இருக்கிறாரு. மன்னன் நம்பிடுறாரு. அந்த மன்னன் ரொம்ப நல்லா என்ன சொன்னாலும் நம்புறாரு. அப்புறம் உடனே மாறுறாரு. உடனே அவர் அடிக்க கையில காலில் கிட்டி போட்டு முறுக்கிறாங்க. அவர் வெயிலில் நிக்க வைக்கிறாங்க. அந்த இது பொறுக்க மாட்டாங்க. அந்த வைகை புரண்டு ஓடுகிற காட்சி. அப்ப வந்த பிறகு கூட அவருக்கு இன்னும் மனதிற்குள்ளே ஐயப்பாடு. இங்க வந்த பிறகு அவர் தன்னுடைய மனத்தையே அவர் கேள்வி கிராகராக்கி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக குதிரைகள் வருகின்ற ஒரு நாள் அவருக்கு அர்த்ததேவியாக தெரிகிறது. அந்த குதிரைகள் இந்த நாளில் வருகின்றன என்று சொன்னால் அவர் ஜெயிலிருந்து மாணிகளை தங்க வரும். அந்த நாளில் வரவேன் இது நடுவு அந்த சொந்தக்காரங்க உண்மையிலே இந்த திருவிழா பிராணத்தில் அற்புதமான ஒரு பிராணம் தான். என்னென்னா நம்ம அப்போ தான் கொஞ்சம் கொலையெல்லாம் முடிஞ்சிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை மறந்துருக்கும். ஒரு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து இன்னும் போச்சாங்க பழைய பைபாஸ் அதிகப்படுத்திருப்பாரு. கேட்டு ஒரு கண்டு வச்சு வந்திருப்பாரு. அவன் மறந்து அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பழைய ஒரு நாலு பேர் வருவாங்க. ஏன்னா அவன் ஆத்திரம் இருப்போம் அவங்க பார்த்துருக்க மாட்டான். அவனுக்கு என்ன காரணம், இந்த ஆள் குடும்பத்தின் மூத்தவன், நம்ம போய் மருத்துவமனையில் சந்திக்கலையே அப்படின்னு கோபப்படுறான். நினைச்சிக்கிட்டு அவன் மகனுக்கு ஒரு மாதம் கழிச்சு வரும். இப்ப தன்னுடைய நோயை உபாதையை மறக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டாக அன்னைக்கு தெரிவிக்கும் வந்து என்ன மாப்பிள்ள அவர்களுக்கு இது காற்று இதாகிருக்காங்கள கண்டெல்லாம் வச்சிருக்காங்கள நினைவுபடுத்துவது வந்து அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த உறவினர்கள்லாம் போய் நீ சேர்ந்து சரியான மாணிக்கப்படுற பார்த்து கேட்குறாங்க. எங்களையெல்லாம் நீ காப்பாற்றப்படாமா, நீ அமைச்சராக போதுமா, உன் மேல உள்ள கோபத்துல எங்களையெல்லாம் ரைடு பண்ணுவாங்களே, யார துண்டக்காரங்க குடிக்கிற மாதிரி ரைடு பண்ணுறாங்க இருப்போம். ஒரு ஆளை குடிக்கணும்னா அவருக்கு மட்டும் கிடையாது. போனவங்க எல்லாருமே எங்கிட்ட ஓடி போய் வாழைப்பு இருக்குவோம். அதனால சொன்ன அதெல்லாம் நான் எப்போது இறைவனுடைய திருவடியை நினைத்தேனோ அப்போதே நான் சொந்தங்களை எல்லாம் மறந்தேன் என்று நீங்கள் செல்க என்று அனுப்பி விடுகிறார். பிறகு அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த குதிரைகள் வருகின்றன. அவர் வரும்போது அதில் ஒரு திருவிழாவை பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு. உரு மாற்றம் செய்து அந்த இது பண்ணார். அப்போ பாருங்க, எப்போது ஒரு பொருள் அதனுடைய இயற்கையான தன்மையில் இருந்து விலகி மிக உயர்வாக நம்முடைய கண்களிலே படுகிறதோ அதை நம்பாதேன். இந்த பாண்டிய மன்னனுடைய அவைக்கு கொண்டு வந்த வரப்பட்ட குதிரைகள், அந்த குதிரையை ஓட்டி கொண்டு வந்த தலைவன், அந்த குதிரையிலே பயணம் செய்து வந்த குதிரை வீரர்கள், இவங்களெல்லாம் பார்த்தா அவர்கள் மனிதர்களாகவே தெரியவில்லை, தேவர்களைப் போல இருக்கிறார். இந்த குதிரைகள் சாமானியமாக உலகத்தில் காணப்படுகிற குதிரைகளைப் போல அவள் இல்லை. அப்பவே இந்த பாண்டிய மன்னன் யோசிச்சிருக்கணும். பார்த்தா நம்ம குறைஞ்ச விலைக்கு சீப் ரேட்ல நம்ம மாநிலம் உலகத்திலே கிடைக்காத குதிரை, உலகத்திலே கிடைக்காத குதிரை எப்படி மனது கிடைக்கும் யோசிக்கல. அவர் மிக மகிழ்ச்சியோடு கொண்டார். குதிரை வீரனாக வந்த அந்த இறைவன் வந்து நுழைந்த உடனேயே தன்னை அறியாமல் எழுந்து நிற்கும்படியான ஒரு உணர்வு மன்னனுக்கு ஏற்படுகிறது. எந்திரிச்சிக்கிறான். அப்புறம் பழைய முடிக்க நம்ம வந்து சொன்ன ரெண்டு மனசு இருக்கும். அந்த ரெண்டாவது மனசு வந்து நீ ராஜா நீயே எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி உட்கார் எடுத்துக்கணும். சட்டம் உட்காங்க. இதுதான் இது ஏதோ மர்மம் இருக்கிறது என்று பாண்டியன் நினைக்கின்றான். இவன் வந்து எல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த அந்த குதிரையினுடைய வகைகளை பற்றியெல்லாம் பெறப்பட்ட குழிவு வந்து ரொம்ப சிறப்பாக சொல்றாரு. இனிமேல் இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எந்த வில்லங்கம் வந்தாலும் அதை அது மட்டும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன் அப்படி எழுதுற மாதிரி கயிறு மாற்றி கொடுக்கிறார்.
அவருடைய கையில வாங்கி சுட்டி அவர் கையில கொண்டு இவர் போட்டு வந்த கையில எடுத்து சொல்றார், இனிமேல் இந்த குதிரைக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சேம லாபங்களையும் உன்னை சேர்ந்தது என்னை சேர்ந்த அந்த அப்படிங்கிறார். அவர் விட்டான் தவிர முடிச்சுட்டு அவர் வாழ்க்கை அவரு கொண்டு போயிட்டார். கடல மாணிக்கவாரை பிடிச்சு மீண்டும் வயலில் நிற்க வைத்து துன்புறுத்தான். இந்த ரயிலை பொருட்கெடுத்து ஓடி வருகிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது எல்லோரும் போகிறார்கள். இது கூட ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு வழக்கம், ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறை. அது இந்த மாதிரி ஒரு பொது விஷயம் நடக்கிற போது அது எல்லோரும் அதை பங்களிப்பு காப்பாற்ற போகின்றார். அப்புறம் அந்த கலையெல்லாம் அப்போ எல்லா முதலையும் கடைசியில் அடி விழுந்து அதான் நம்ம தான் இருக்கிறது. இந்த அடி விழுந்த பிறகுதான் இவருக்கு தெரியுது. இப்போ அடி விழுந்த பிறகுதான் நமக்கு தெரியும், அது முதல்ல ஒன்றும் தெரியாது. அப்பதான் மாணிக்கவாசகர் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு அவருக்கு புரியுது. அது கூட ஒரு வான் வழியாக கேட்கிற ஒரு குரலும் அவருக்கு சொல்லுது. அவர் இஷ்டத்துக்கு அவர் குரல் அவருக்கு பறந்துருக்கு. அப்போது அவர் ஒவ்வொரு இடமாக நம்முடைய திருக்குள்ளாணி அந்த மாதிரியான பல ஊரடுக்கெல்லாம் போய் நிறைவாக தில்லைக்கு சொல்கின்றார். அந்த தில்லையில இருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரத்திலே இருக்கிற பெண்கள் ஆண்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கை அவங்க விளையாட்டு எல்லாத்தையும் வந்து இவர் பதிவு பண்ணார். திருமுறைகளிலேயே நான் மக்களுடைய நாட்டுப்புற உள்ளார்கள் மஞ்சள் இடித்தல் அப்புறம் அந்த இது திருச்சாடல் என்று கேள்வி கேட்டு பதில் சொல்வது, பொற்சுண்ணம் இடித்தல் அப்புறம் ஊஞ்சல் ஆடுவது என்று எல்லா விதமான நாட்டுப்புற விளையாட்டுகளையும் தன்னுடைய படைப்புடைய பதிவு செய்த ஒரே ஒரு புலவர் பெருமான் யார் என்று கேட்டால் மணிவாசகர். ஏன்னா அவர் கிராமப்புறத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் போடுறார். அதனால் அவர் பாடின பாட்டில் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போடுறார். இரு நேரமாக அதில் சொல்லப்படுற ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், இலங்கை நகரத்திலே ஒரு பெரியவர் ஒரு முதியவர் எப்போதும் புன்னம்பலம் புன்னம்பலம் என்ற சொல்லப்படுற நண்பர்கள் நல்லா இருக்காங்கன்னு கேட்டால், நல்லா இருக்க ஐயப்பா அம்மா சொல்ல நான் கேட்டேன் காக்க நல்லா இருக்க ஐயப்பா அம்மா. ஏன்னா ஒரு ஐயப்பட பக்தர் யாரை பார்த்தாலும் ஐயப்பனா சொல்லியிருக்காரு. அந்த எல்லா வருஷத்துக்கும் புன்னம்பலம் புன்னம்பலம் என்று சொல்ல ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று கேட்ட உடனே, இந்த புன்னம்பலம் என்ற சொல்லை ஒரு முறை சொன்னால் 26,000 முறை வந்து ஐந்து எழுத்து மந்திரத்தை சொன்ன பலன் கிடைக்கும். முக்கியமான இது உங்களுக்கு ஒரு தடவை புன்னம்பலம் சொல்லிங்கன்னா 26,000 முறை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அது எப்படி எங்களுடைய கடவுளுக்கு மேலே இருந்த ஒரு கடவுள் இருக்க முடியும் கேட்டால், வாது கிடைக்கிறார்கள். அது வாதிலே அவர் இருக்கிறார். ஈழ நாட்டைச் சேர்ந்த மன்னன் ஒருவன் அவனுடைய பேசாத குழந்தையை கொண்டு வந்து பேச வைக்கிறான். இவர் கேள்வி கேட்கிறாரு, அந்த பொண்ணு பாட்டிலே சொல்கிறார்னா திருச்சாளர் என்று சொல்லக்கூடிய இந்த 10 பாடல்கள் ரொம்ப மிக தலைசிறந்த பாடல்கள். அது என்னன்னா, நான் சின்ன வயசுல 20 இந்த திருவாசகத்தை படிக்கிற போது எனக்கு ஒன்றும் பெருசா மனசுல இது ஏற்படாது. அப்போ நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது, படிக்கிறதுலாம் இல்லை, பாடத்துக்கு நிறைய பாடத்தை வச்சு லோடு பண்ணி விட்டுருவாங்க. அதனால படிக்கணும். இப்போ இதே உட்காந்து ராத்திரிகளை படுத்துக்கிட்டு இப்போ அப்படியே படிச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒவ்வொரு சின்ன அசை ஒரு சீர் கூட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பாருங்க, ஒரே ஒரு சாம்பிளுக்காக ஒரு பாட்டு, பூசுவதும் வெந்நீர் கூடுவதும் பொங்கு அறவும் பேசுவதும் திருவாயால் மறைப்பொருள் ஆனே அப்படின்னு ஒரு கேள்வி. அது வந்து உடம்பெல்லாம் வெந்நீரை பூசிக்கிறாரு, பாம்பெல்லாம் உடம்புல அணிஞ்சிருக்காரு, அந்த வாயினால பேசுகின்ற அந்த திருமறைகள் இது என்ன, அதுக்கு என்ன பொருள் என்று கேட்ட உடனே அந்த பெண் அதற்கு பதில் சொல்றாரு அவர். அது பிறகுதான் அந்த மணிக்கவாசகர் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்புறம் பூசுவதும் பேசுவதும் பூப்பதும் கொண்ட எண்ணெய், அப்ப பூசுறது என்ன, இந்த வெந்நீர் அது யாரு, ஈசன் எவ்வியிருக்கும் இயல்பானான் சாழலோ என்று அது கூறுகிறது. இந்த திருவெண்ணீரை பூசுவது இறைவன் பூசுவதனால என்ன பொருள் என்று கேட்டால், எல்லா உயிர்களிலேயும் இந்த நீர் என்பது எல்லா உடம்புகளிலேயும் எல்லாவற்றிலையும் அடங்கி இருக்கிறது. சொல்லப்போனால் அது ஒரு இறுதி நிலை. எனவே எல்லா உயிரிலும் நான் கலந்திருக்கின்றேன் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த பூசுவது. பேசுவது என்ன என்று கேட்டால், நீ புதுசாக போய் எதுவும் படிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்படியே மறைவெண்ணினுடைய வடிவமாக இறைவன் இருப்பதனால அவன் பேசுவதெல்லாம் மறைந்தார். இந்த விலங்குகளை உடம்புகளை பாம்புகளை அணிந்திருப்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், அது வேறு ஒன்றும் இல்லை,
எல்லா உயிர்களிலும் தான் கலந்திருக்கிறேன் என்பதை உயிர்ப்பதற்காக இந்த பாம்புகளை எல்லாம் உடம்பை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற பதில் சொல்றாரு. அந்த அங்கையும் வாய்ப்பு சார்ந்த மூன்பை சொன்ன உடனே அவர் அதற்கு பிறகு அவர் இறைவனுடைய அந்த இதில் அவர் கலந்து விடுகிறார். அந்த யுத்தமூர்த்தியுடைய நுழைந்து அப்படியே அவர் சேர்ந்து விடுகிறார் என்பது நமக்கு புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இதில் இந்த இதை சொல்கிற போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுங்கள். இப்போ மாணிக்க வாக்கர்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று சொல்கிற போது வெள்ளை வாரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பேராசிரியர் மாணிக்கோடைய காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. ஆனால் மரண்டடிகள் வந்து அவர் கிபி 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆளாக இருக்கு. 8ஆம் நூற்றாண்டோ 3ஆம் நூற்றாண்டோ அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மாணிக்க வாசகருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பேர் அனுபவம் ஏற்பட்டு அது மனிதர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாருடைய வாழ்க்கை அமைகிறது. அதுதான் இது முக்கியம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, மாணிக்க வாசகருக்கு எப்போது இந்த சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய இரு நிலை ஒப்புகள் அடிக்கடி சைவ சித்தாந்த ஆசிரியர்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லுவேன் இந்த மாதிரி கலை சொற்களையெல்லாம் கொஞ்சம் எளிமையாக பயன்படுத்தணும். அப்போ தான் அதெல்லாம் படிப்பாங்க. அது மக்கள் படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை வச்சுக்கிட்டு நாமே மூட்டை வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அது எளிமை. இருமனை ஒப்பது ஒரு எளிமையான சொல். என்னன்னா நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பக்குவம் ஏற்படாது. இந்த நன்மையையும் தீமையையும் சமமாக பார்க்கக்கூடிய புத்ததாக கருதக்கூடிய ஒரு தன்மைதான் மனிதனுடைய மெய்யறிவின் முதற்படி. நான் ஐயா மாப்பி சீனிவாசன் ஒரு நோய் தொலைவில் பேசும்போது சொன்னேன், இப்போ நீங்கள் பேசுறது பல இடங்களில் கூப்பிடுறாங்க நானும் இடம் போயிட்டுருக்கேன். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி கூப்பிட்டுருந்தா என்ன ரொம்ப நல்லா பேசியிருப்பேன், நின்றுகிட்டே கூட பேச முடியும். உட்காந்து பேசுகிற இடத்துக்கு வந்துட்டேன், அப்போ இனி அதிகமாக கூப்பிட்டுருல்ல, ஆனால் இப்போ கூப்பிட்றாங்க அப்படின்னு. இப்போ என்ன காரணம்னா நான் வந்து ஒரு பதவிக்கு போனதுனால ஒரு பரவாயில்ல தெரிய ஆரம்பிச்சதுனால எதாவது அவர் மாப்பேசி சொன்னார் கூட இருக்காரான்னு தெரியல. அதுக்காக அவர் சொன்னார் ஞானங்களிலேயே நீங்கள் சொன்னால் தான் உண்மை, ஞானங்களிலேயே மிக உயர்ந்த ஞானம் எது தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியலையே அப்படின்னு நான் ஞானமான ஆய்வு பண்ணேன். தன்னை அறிதல் தான் ஞானத்திலேயே பெரியது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன முடியும் என்ன முடியாது என்பதை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கீர்கள். அது தெரியாமல் இருக்கிற போது பெரிய பிரச்சனையே வருகிறது. எனக்கு தெரியும் நல்லா, எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஞாபகம் மரணங்கள் உண்டு, எல்லாவற்றையும் அவங்களை சரி கேட்டது உண்டு, எல்லாம் நம்மகிட்ட எத்தனையோ குறைபாடுகள் இருக்கு. எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை அவருக்கு வந்திருந்தது. அதனால் இந்த இருவினை ஒப்பு என்ற நிலை அவர் அடைந்திருந்தார். இந்த இருவினை ஒப்பு என்று ஒன்று வருகிற போதே இந்த மனிதனுடைய மனம் ஆன்மாவானது ஏனைய அழுக்குகளிலிருந்து அது நீங்குகிறது. அது ஒரு மலப்பரிவாகம் என்று அது ஒரு நிலை. மூன்றாவதாக இந்த இருவினை ஒப்பும் மலப்பரிவாகமும் நிறைந்த பிறகு ஏற்படுகிற தன்மை தான் இந்த சக்தி நிவாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அது ஒரு நிலை, ஒரு சித்தாந்தத்துக்கு அது ஒரு கலை சொல். கத்திரிவாதம்னா இறைவன் போறதுக்கு இந்த ஆத்மா வந்து தகுதியுடைய மாறி இருக்கு. நீங்க பிளஸ் டூ படிக்காதானே வேலை படிக்க முடியும். அது பிறகு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அது போகணும். மெடிக்கல் போனால் நீட் எழுதணும். அப்போ இதெல்லாம் எழுதாம நான் பெரிய அறிவாளியா இருந்தாலும் கூட 6ஆம் கிளாஸ் படிக்க முடிஞ்சது ஒரு 11 வயசுல ஒருத்தர் கூட சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டேன். அப்போ அதுக்கான தன்மைகள், அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட வேண்டும். எனவே மாணிக்க வாசகருக்கு அமைச்சராக இருந்த சமயத்திலேயே அவர் இந்த விதமான தன்மைகளை அடைந்திருந்தார் என்பதை அவருடைய வரலாற்றிலிருந்து எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். மாணிக்க வாசக பெருமான் வந்து அவர் இதை பாடி முடித்த பிறகு அவருடைய இதில் வந்து திருக்கோவையார் என்ற ஒன்றை பாட வேண்டும் என்று சொன்னார். மணிவாசகர் பேர்ல ஒரு சிறப்பு இருக்கு. இந்த வாசகர் என்ற அந்த சொல்லு ஒரு முறை இப்ப பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து ரீடர் போஸ்ட் காப்பாங்க. அப்ப என்ன ரீடர்னு சொல்லுவாங்க. ரீடர்னா என்ன படிக்கணும்னு அர்த்தம், அதுதான் ரீடர், படிக்கிறவர்னு அர்த்தம். முதல் வந்து லெக்சரர், நாங்களாம் லெக்சரராக இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் அப்போ பெரிய விஷயம் எதுவாக இருக்கும், இதெல்லாம் படிக்காதனால அடுத்த போஸ்ட் ரீடர் போஸ்ட் கிடைக்க ஜென்ம சாவளி அந்த மாதிரி நினைச்சு அந்த ரீடர் போஸ்ட் எங்கே கிடைக்கலாம்னு கம்பெனி. அவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை ரீடர் மொழி என்று தெரியலாம். ரீடர் வந்து இணைப்பு ஆசிரியர்னு போடலாம். அவன் என்ன போட்டான், வாசகர்னு போட்டான். உடனே வாசகர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணிக்க வாசகருக்கு வாசகர்ன்றது அந்த வாசகர்னு சொல்லுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பேரருளாளன்
அவனுக்கு அளவு ஒரு பெரிய மன்னன். அவனுக்கு முன்னே அமர்ந்து இருந்து அவனோடு உள்ள கலந்திருந்து அவனை போற்றுகின்றவர் எவரோ அவர் பேர் தான் சொல். எனவே குறிப்பறிந்து சொல்லக்கூடிய பேசக்கூடிய வல்லமை கிடைத்தவர் தான் வாசகர். இப்ப மாணிக்க வாசகர் இறைவன் மாணிக்க வாசகர் வரும்போது மணி போன்ற அந்த சொற்கள் அவற்றை ஒன்றாக போர்த்து பேசக்கூடிய வல்லமை படைத்தவன். நீயே எப்போதும் என் எதிரே அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு உடையவன் என்பதனால அவருக்கு மாணிக்க வாசக என்று அவர் பேர் வச்சார் என்று இது உண்மையா பொய்யா அதை மாறாட்டி இது உண்மைதான் நான் சொல்றேன். எப்படி சொல்றேன்னா அவற்றை ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் வந்து தன் எதிரே அவர் எதிரே அமர்ந்து நீங்கள் இதுவரை பாடிய பாடல்களை சொல்லுங்கள் என்று சொல்ல அவர் கேட்டு எழுதி கொண்டார் என்ற வரலாறு அது. அது பிறகு நீங்கள் நாளை வரும்போது ஒரு அகக்குறை அமைந்த பாடல்களை கோவை என்ற நூலை பாவை பாடி வாயினால ஒரு கோவை பாடி அதையும் தாருங்கள் கேட்ட உடனே அவற்றை கொண்டு போய் பிள்ளை திட்டம்பலத்தில் பணியில வச்சுட்டு இது மாணிக்க வாசகன் சொல்ல சொல்ல யாம் எழுதியதன் கீழே கையெழுத்து போய் பணி வச்சு போயிட்டார். மறுநாள் காலையில் கோவிலை திறக்க வந்த பூசாரி அறந்து போயிட்டார். என்னடா சூடி வச்சுக்கார் எடுத்து பார்த்தவர்கள் தான் தெரிந்தது. அது இப்படி ஒரு அரிய எனவே இந்த மாணிக்க வாசகன் சொல்லுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெரிய ஒரு தன்மை பொருள் உண்டு. திருக்கோவையாரில் நான் வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடணும். அது என்னன்னு திருக்கோவையார் அது அகத்தினை பாடல் கோவை என்று சொல்லக்கூடிய துறைகள் அமைந்த ஒரு சேர்க்கை. அதை அந்த அடிப்படையில் இவர் பக்தியை பாட வேண்டும். இவர் இந்த திறம் மட்டும்தான் இருக்க. நான் வந்து இங்கே நாவல் சிறுகதை பற்றி பேசுறீங்க, இங்கே எப்படி திருவாரூர் கேட்ட மாதிரி அப்படி கேட்ட மாதிரி மணிவாசகர்கிட்ட இறைவன் கேட்டுட்டாரு. கேட்டோன்னா அவர் நான் கோவையும் பாடி பாடுற ஒரு கோவையும் பாடுறேன்னு அவர் பாடுறாரு. இப்போ பாருங்கள், திருவடர் தாமரை சீர்வடர் காவிகள் ஈசர் தில்லை குருவடர் பூங்குகள் போங்கு பயிர் தாந்தல் கொண்டு தெய்வ மறுவடர் மாலையோர் வள்ளியின் மூழ்கி அன்னநடை வாய்ந்து குருவடர் காமந்தல் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே என்று ஒரு பாட்டை அவர் பாடுறார். இது எப்படி இருக்கு என்று கேட்டால், இது அகத்தினையிலே சொல்லப்படுகிற இந்த ஐந்து திணைகளுக்காக சொல்லப்படுகிற அந்த பூக்கள் இதில் இடம்பெற்று இப்ப தாமரை அது வந்து முகம், காவி அது கண்கள், குமிழ் என்று சொல்வது அவருடைய மூக்கு, கோம்பு என்பது அவருடைய மார்பகங்கள், காந்தல் என்பது கை என்று சொல்லிட்டு இந்த மலர்கள் எல்லாம் ஐந்து திணைகளுக்கும் அகத்திணையிலே சொல்லப்படுகிற மலர்கள். இந்த தன்மைகள் எல்லாம் இந்த தில்லை நகரத்திலே அமைந்திருக்கின்றன. அப்ப ஈசர் தில்லை என்று ஒரு வரி போட்டதுனால என்னதுன்னா இது இம்மை இன்பத்துக்கு மட்டுமல்ல மறுமை இன்பத்துக்கும் உகந்த ஊர் என்ற செய்தி இந்த திருக்கோவையாக இருக்கிறது. இப்போ உருவலர் காமன் என்று கடைசியில பாட்டில் வர்றது சிவபெருமானால் எரித்து முடிக்கப்படுவதற்கு முன்னர் காமன் ஆற்றல் வாய்ந்தவனாக முழு உருவம் பெற்றவனாக இருந்தான். அதனால உருவலர் காமன் என்று திரைநகரத்தை பாடுற தன்மை. அது இப்படி அகத்தினை பாடுகிற போது ஒரு பாட்டுடைய தலைவனாக சிவபெருமானை வைத்து கிழவி தலைவனாக யாரோ ஒரு தலைவனை வைத்து ஒரு தலைவி அந்த தலைவனோடு கூடுவதற்கு சேர்வதற்கு இயங்குவதை போன்ற ஒரு பாவனையில ஒரு அமைப்புல திருக்கோவையாக பாடியிருக்கிறார். சங்க இலக்கியத்துல தலைவன் தலைவி காதலுக்கு பிறகு பெற்றோர்களை மறுத்த பிறகு உடன்போக்கிலே சேர்கின்ற தன்மை ஒன்று உண்டு. அந்த உடன்போக்குங்கிற குறிப்பு அமைந்த அந்த ஒரு பாட்டு கூட திருக்கோவையாட இருக்கு. அதை மட்டும் படிச்சு காமிச்சேன் விளக்க மாட்டேன். காணா அதாவது உடன்போக்கு என்னன்னா தலைவன் தலைவர் ஒழிக்கிறோம் இந்த செவிலிக்காய் விரட்டிக்கிட்டே போவோம். இப்ப எல்லாம் அப்பாக்கள் வந்து டாடா சுமோட அருவாளோட அடியார்கள் அனுப்புற மாதிரி அப்புறம் செவிலிக்காய் விரட்டிக்கு போவோம். அப்போ போற போது ஏற்காட்ட மூணு நாலு பேர் வருவாங்க. அப்புறம் சான்றோர்கள் துறவிகள் அவர்களை பார்க்கறதுக்கப்ப இந்த மாதிரி அடையாளமுடைய எண்மகள் ஒருத்தியும் பிறன் மகள் ஒருவன் தங்களுடைய தங்களோட குழந்தையும் கண்டிவர பெருமான கேட்கிறார். இவங்க ரெண்டு பேரும் அந்த அடையாளம் சொன்னாலே போதும் போடுறது. அந்த காலத்துல வேற இருந்திருக்க ஓடி போடுது. அதனால ரெண்டு பேரும் பாத்தீங்களான்னு கேட்கிறார். அவங்க சொல்ற பார்த்தோம் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சுதான். அந்த பழவூர் நறுஞ்சு அமலம் படுப்பவர்கள் அதாவது சந்தனம் வந்து மலையில விளைஞ்சாலும் அதை அறுத்து பூசினாதான் அது மதிப்பு. முத்து தண்ணீரை விளைஞ்சாலும் மாலையா போக்கு போட்டது மதிப்பு. இசை வந்து யானை பிறந்தாலும்
மீட்டர் வந்து அந்த இன்பம். அதனால என்னதான் நீ கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை வளர்த்திருந்தாலும் கூட அந்த பெண் தனக்கு உரிய ஒரு மனநாளை தேடிக்கிறது போதுதான் வாழ்க்கை நிறைவேறுகிறது. உன்னோடைய நீ வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு அறிவுரை சொல்லிட்டு ஆணையில் அண்ணனோடு அருந்துரம் முன்னிய அந்த மாணவின் மன வளர்க்காகி போரில் நிற்கும் நல்ல ஆண்மை தன்மை பொருந்திய ஒரு வீரனோடு போய்கொண்டிருக்கிற பெண்ணுடைய அழகிய பெண்ணுடைய தாய் போல உன்னை பார்த்தா தெரிகிறது. அதை நான் எவ்வளவு கேள்வி தாய் திருப்பி விட்டு வர்றேன் வந்து அவங்களுக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த கல்யாண சங்கிலத்தை வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டு பாருங்க,